கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி தான் இந்த ஒரு 16 வயது சிறுமியை கடத்தி சென்றிருக்க இந்த டியூசன் மாஸ்டர் சொல்லக்கூடிய மணிமாறன். அதாவது கோவை சாரி சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிமாறன். அவருக்கு வந்து அரசு பள்ளியில அங்க ஆசிரியராக இருந்தபோது ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக 2019ஆம் ஆண்டு பணி நிறைவு செய்யப்பட்டார். அதனடுத்து அங்குள்ள ஆத்தூர்ல கூடிய A2Z என்ற பெயர்ல வந்து அங்க நிறுவனத்தை அங்கும் பண மோசடி செய்துவிட்டு கோவையில வந்து தலைமறைவாக இருந்தாரு. அதாவது கோவை சரணப்பட்டி பகுதியில அறையெடுத்து தங்கி நடனாசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. மேலும் அங்கிருந்த அவர் வீட்டு பக்கத்தில் இருந்த 16 வயது சிறுமிகளுக்கு வந்து கணித பாடம் எடுத்திருக்க டியூஷன் எடுத்திருக்காரு. அதன் தொடர்ந்து டியூஷன் தினமும் வந்து செல்லக்கூடிய சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கடந்த ஜூலை 30ஆம் தேதி வந்து இங்கிருந்து கன்னியாகுமரி அழைச்சிருக்கார். அங்கு வந்து தன்னை வந்து தங்களை வந்து புதுமண தம்பதிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டதோடு அங்கு ஒரு அறை எடுத்தும் தங்கி இருந்திருக்கார். அப்போது அங்கு கூடிய 19 வயது சிறுமியுடன் வந்து அவங்களுக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 16 வயது சிறுமி மற்றும் 19 வயது இளம்பெண் என இருவரையும் கடத்தி சென்ற மணிமாறன் வந்து கேரளா மற்றும் சேலம் உட்பட பல்வேறு பகுதிகள் சுற்றித் திரிந்தாரு. ஏற்கனவே வந்து சரவணம்பட்டி பகுதியில வந்து இது தொடர்பாக 16 வயது சிறுமியை கடத்தி சென்ற தொடர்பாக வழக்கு பதிவு ஒன்றும் செய்யப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்தர்களும் இதே போன்ற ஒரு வழக்கமான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சோ தமிழ்நாடு அதாவது கோவை மற்றும் கன்னியாகுமரியினுடைய 2 மாவட்ட காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து இந்த மணிமாறன் தேடி வந்தனர். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் வந்து செல்போன் சிக்னலை கொண்டு ஆய்வு செய்தல 8 மாதங்களாக தாமதம் பிடித்திருக்கிறது. 8 மாதங்களுக்கு பிறகு நேற்று இரவு வந்து இந்த மணிமாறனை போலீசார் கைது செய்திருக்கிறார். அதாவது அந்த 19 வயது இளம்பெண் வந்து தன்னுடைய தோழி ஒருவருக்கு அழைத்திருக்கார். அந்த செல்போன் சிக்னலை வைத்து பார்க்கும்போது ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வந்து இந்த மணிமாறன் தங்கியிருப்பதை தெரிந்து வந்தது. மேலும் அந்த 2 பெண்களும் வந்து அங்கே தங்கியிருந்திருக்கிறார்கள். அவர்களை வந்து டீவிப்பதற்காகவும் பல்வேறு வேலைகளுக்காகவும் பயன்படுத்தி இருக்க மணிமாறன் வந்து தொடர்ச்சியாக அவர்களை கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். நேற்று இரவு ஆந்திரா சென்ற கோவை தனிப்படை போலீசார் வந்து அந்த 2 பெண்களை மீட்டதுடன் மட்டுமல்லாமல் மணிமாறனையும் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் கோவை அழைத்து வரப்பட்ட இருவரையும் வந்து பத்திரமாக தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த மணிமாறனிடம் வந்து கைது செய்யப்பட்டு தற்போது அவர் சற்று நேரத்தில் வந்து சிறைக்கு அனுப்பி இருக்கிறார்கள்.